பற்றி அண்டர் கிரவுண்டில் பெரிய ஒரு உலகமே இருக்குது. இன்றைக்கி லோ தெரியாதோ அப்படின்னு யோசிக்கிறான் போல. டோட்டல் சிங்கப்பூரே இங்கேருந்து பார்த்தா விளங்குது. முடியுமா வேலை பாருங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் அண்டனிமாமே. சோலர் பேனல்ஸ் வச்சுருக்காங்க இந்த மேலே. கூட வளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆனால் வளமே இல்லாதவங்க அதை கிரியேட் பண்ணி பண்ணி எவ்வளோக்கு டெக்னாலஜி எவ்வளோக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இதெல்லாமே ஒரு காலத்தில் சின்ன வயசில் நான் ஃபோட்டோஸில் பார்த்தது வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி சிங்கப்பூரில் இப்போ ரோடை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அவங்க சைட்லேருந்து ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு ரோடு காட்டுது. ஆனால் நம்ம அந்த வெளியில இருந்து பார்த்தா அந்த ரோடு எங்கன்னு விளங்குது இல்லை. அதுக்கு பிறகு இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பாருங்கள், நீங்கள் இப்படி ஏதாச்சும் அண்டர் டனல் இருக்குது இங்கே பாருங்கள். இதால் வந்து அண்டர் டனலில் போயிட்டு அங்கால ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய இதுவள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மிச்ச நேரம் அண்டு தடமாறினேன், இங்கடா ரோடு காட்டுது ரோடே காணும்னு சொல்லி அதுக்கு போகிறது தான் இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து பைக்கு மூடிட்டு போவாங்க, இதுக்கு தான் அந்த போட்டிக்கு நீங்களே போகணும். அங்கே ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஜஸ்ட்டு இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து பொலைட்டாக பேசணும் நம்ம. ஸோ அவர்கிட்ட மெதுவாக போயிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். பேசும்போது அந்த நல்ல சிரிச்சு மூஞ்சோட பேசினீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே மதிப்பு கொடுக்குறாங்க இங்கே. அந்த நம்ம சிரிச்சுட்டு அப்படி பேசும்போது நல்லா பேசுகிறாங்க. பேசிட்டு சொன்னார், எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். இங்கே இதால் போங்க மார்க்கெட் ஒன்று வரும், அந்த மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகி முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஆர்டி ஸ்டேஷன் வரும், அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாரும் வீரையை ஆசிக்கிட்டு கேளுங்க, எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அவர் பேசுகிற மெத்தட்டே அப்படி சிரிச்சு சிரிச்சு நல்லா அந்த பொலைட்டாக பேசுகிறாங்க. இல்லை இங்கே வந்ததுக்கு மக்கள் இல்லாமல் அந்த மாதிரி தான் பழகுறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல பொலைட்டாக பழகுறாங்க. இவங்க ரியல் சிங்கப்பூரியன்ஸ், அவரோட ஃபேஸை பார்த்தாலே புரியும் நமக்கு. பாருங்கள் எல்லா இதுலேயுமே சிங்கப்பூருடைய ஃப்ளக் தான் இருக்குது. இதால் போயிட்டு எக்ஸிட் ஆகிடுவோம் முள்ள அந்த இருக்கு வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்கள் இருக்கிற இடமைக்கும், ஆனால் செம்ம எக்ஸ்பென்சிவ். ஒரு மாதிரி வெளியே வந்துட்டேன், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்கன்னு காட்டுது. லெட்ஸ் கோ அ வாக். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட். மெட்ரோ பஸ் ஒன்று வருது, மெட்ரோ பஸ்ஸில் போக முடியாது. 16M புக்கிட் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக பார்த்துருப்பாங்க, ஏன்னா அந்த டிரைவர் வந்து வித்தியாசமாக பார்க்கலாம். என்ன இவன் கேமரா எடுக்கிறாரு, தம்பிக்கு லோ தெரியாதோ அப்படின்னு யோசிக்கிறான் போல். இது வரைக்கும் யாரும் க்வெஸ்சன் பண்ணல, யாரும் எடுக்கக்கூடாது இல்லை வானம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு காரணத்தினால தைரியமாக எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, கோ ஸ்ட்ரைட்னு காட்டுது. அப்படியே அந்த ரோட்லேருந்து பாஸ் ஆகினத்தோடைய மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருக்குது பாருங்கள். நரேன் டெரஸ், சீதா மெட்ரோ கார்ட் போயிட்டு யூஸ் பண்ணிவிடுமா. யா, வுட்லேண்ட்ஸ் நார்த், இதுக்கு தான் போகணும். இதில் பாருங்கள் எவ்வளோ அப்டேட்டாக போட்டிருக்குன்னு. 3 மினிட்ஸில் வரும், 8 மினிட்ஸில் வரும். பைஷூருக்கு 2 மினிட்ஸில், 8 மினிட்ஸில் வரும் போட்டிருக்கு. ஓகே, லெட்ஸ் போக். இடத்துல ரீசார்ஜ் பண்ணிக்கணும், உள்ளுக்கு போயிட்டு நம்ம அந்த பிளேஸில் ரீசார்ஜ் பண்ணிக்கோ. ரீசார்ஜ் பண்ணுற மெத்தடையும் காட்டுறேன் பாருங்கள். நான் முதல் வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற அந்தந்த விஷயங்கள் எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, இனி நிறைய பேர் ஐடியாஸ் தந்தாங்க, ப்ரோ அந்த இதை வந்து கட் பண்ணாதீங்க, அதையும் சேர்த்து போடுங்க, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறது, இப்படி தடமாறுறதுனே இப்போ தெரியாத கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் செய்யும்போது நமக்கு பழக்கம் இல்லை இல்லையா, கழிச்சு போது பழக்கம் இல்லை. அதனால் இந்த நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இந்த விஷயத்தெல்லாமே காட்டுங்க அப்படின்னு நினைக்கலாம். பெரிய அண்டர் கிரவுண்டில் பெரிய ஒரு உலகமே இருக்குது. இங்கே காட்டிங்கயா, ஓகே இதில் காட்டுது, இப்படியே வச்சுட்டு இதில் வந்து கேஷ் இன்ட்டு காட்டுது, இதில் வச்சுருவோம்.
நம்ம வந்தது இந்த வுட்லேண்ட்ஸ் நார்த்துன்னு சொல்லி இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது தானே இந்த லைன். இந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுது பாருங்கள், சுங்கை பெடாக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இப்போ கார்டன்ஸ் பை த வே, இதில் கரையோர பூந்தோட்டம். இதில் தமிழ் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே வந்து பிடிச்ச விஷயமே தமிழை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை வந்து இங்கே எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காலே இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு இதில் இருக்குது. அப்படி போயிட்டு கடிஜ வந்து வுட்லேண்ட்ஸ் நார்த்துன்னு சொல்லி மலேசியாவோட போர்டரில் நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜோஹர் பாரு இருக்குது, மலேசியாவோட இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மெட்ரோவில் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸை புரிஞ்சுட்டு சரி, இதில் வந்து பாருங்கள் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, அதே மாதிரி எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கலர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கலர் இந்த ரூட்டில் மட்டும்தான் போகும். ஸோ இந்த ரூட்டில் நம்மட போக போகிற இடத்துக்கு எந்த பிளேஸ் வந்து எந்த ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் இறங்கினா சரி. கொஞ்சம் எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்குது, அது ஒரு ஒன்று ரெண்டு நாள் போகலை அப்படியே சரியாயிடும். எனக்கு நேற்று வந்து நல்ல கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு, இன்னொரு நாள் நின்றா ஓகே எல்லாம் ஃபைன் ஆகிடும். ஸோ மெட்ரோ ஃபஸ்ட் டைம் தனியாக எனக்கு ஒன்றும் புரியுது இல்லை, யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு. ஒரு விஷயம் தெரியாது, கேட்டு படிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ பாருங்கள் அதை வைக்கிறேன், பார்த்து பாருங்கள் இவ்வளோ $1 வெட்டி பட்டிக்குது இவ்வளோ வந்ததுக்கு. இதே இது வந்து நம்ம இதில் போவோம், நம்ம எண்ணத்தில் சாரி டாக்ஸியில் வரணுன்னா இதை விட கூடுதலாக வந்துருக்கும். ஸோ இதால் அப்படி எக்ஸிட் ஆகி ஓடிடுவோம். நன்றி. Please be considerate and do not sit on the floor. Thank you. பாருங்க இதில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தானே. இதில் வந்து தமிழ்லேயும் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, முதியவர்களுடன் பயணிப்பவர்கள் வந்து ஸ்டெப்ஸை யூஸ் பண்ண வேணாம், லிஃப்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதில் கூட அந்த லிஃப்ட்னு கூட சொல்லலை, அந்த பாரம் தூக்கின்னு சொல்லி அந்த தமிழால் பியோர் தமிழால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒஃபீஷியலாக ஒரு லாங்குவேஜை வந்து எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, உண்மையில் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம லாங்குவேஜை இங்கே எல்லாமே ஒரு ஒஃபீஷியல் லாங்குவேஜாக எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க. கார்டன்ஸ் பை த பே ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து கார்டன்ஸ் பை த பே சவுத்துன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே என்ன போட்டிருக்கு, இங்கே எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி ரீட் பண்ணியே நம்ம போகலாம். கார்டன்ஸ் பை த பே எம்ஆர் விசிட்டர் சென்டர், இது தானோ? எஸ் இதே தான். வெல்கம் டு கார்டன்ஸ் பே, கார்டன்ஸ் பை த பே சவுத். ஸோ நிறைய இங்கே வந்து சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணி வரவங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க இந்த கார்டன் பை த வே, கார்டன் பை த வே, கார்டன் பை த வேன்னு சொல்லி. இதை நானும் வந்து யோசிச்சிருக்கேன், இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்டன்ஸ் பை த வேன்னு சொல்கிறது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் பார்க் வந்து பொப்பியூலர் நேச்சர் பார்க். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் இது வந்து அதிகமாக டூரிஸை வந்து கவரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இங்கே பாருங்கள் இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே போட்டிருக்கு. ஆ ஓகே ஓகே, நம்ம இங்கே சைடில் தான் போகணும், இங்கே சைடில் தான் அந்த ஸ்பிங் இதெல்லாம் இருக்குது தானே. ஸோ இங்கே சைடில் தான் நம்ம கார்டன் பை த வேக்கு போகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேற மாதிரி இருக்கா டோட்டல். சிங்கப்பூரே இங்கேருந்து பார்த்தா விளங்குது. நம்ம வந்து இங்கே மெரினா பேரேஜ் இருக்குது. மெரினா பேரேஜ்னு சொல்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேம். இங்கே பார்த்தீங்களா அங்கே டேம் விளங்குது, நான் உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேமுக்கு தான் மெரினா பேரேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்ன இதாக்கலாம்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டு அப்படியே பார்ப்போம். என்ட்ரன்ஸ் இது வந்து ஒரு ரிசர்வியர். இந்த ரிசர்வியர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க சொன்னால், மழை நல்லாவே பேஞ்சா இந்த ஃப்ளட்டு வர்றது இருக்கு இல்லையா, வெள்ளம் வருது, இதெல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணுதான். போட்டர் பிளே கிரவுண்ட் முடிய மரம் பாருங்க, ஆற்றுல சோங்கொண்டு போட்டுட்டு ஆற்றுல வைப் பண்ணுறான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வார்த்தைக்கெல்லாம் சூப்பர் பிளேஸாக கார்டன்ஸ் பை த பே. நாளைக்கு வந்து நேஷ்னல் டேக்காக எல்லா இடத்துலையுமே, இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நேஷ்னல் ஃப்ளக்கு வந்து சிங்கப்பூருடைய நேஷ்னல் ஃப்ளக்கு வந்து பறந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர், ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர் அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்காங்க. மெரைன் பேரேஜ் அதில் போயிடுமோ சிங்கப்பூர் ஃப்ளக்கை வந்து பா, எல்லா இடத்துலையுமே சிங்கப்பூர் ஃப்ளக் தான். நாளைக்கு ஏதாச்சும் பார்ட்டி எது நடக்க போதோ, என்ன மாமி அதுக்கு மேலே அதில் பாஞ்சிட்டு போகிறாள் இல்லை, அவளுக்கு மேலே போனால் நாடி வாங்க வரும், அவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவன் நினைக்கிறேன். இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க, ப்ளீஸ் டூ நாட் லீன் சிட் கிளைம்,
ஆன் த ரயில்ஸ். ஓகே, அதெல்லாமே செய்ய போனேன். எங்கள் சரி கேமரா க்ராஸ் பண்ணி போடலை, அதால் எந்த பிரச்சனையுமே இல்லை. வேற மாதிரி இருக்கு. சஸ்டைனபிள் சிங்கப்பூர் கேலரி. இதுவரைக்கும் சிங்கப்பூருக்கு வந்த இவ்வளோ வந்தப்போ டூ டேஸ் ஆகுது. ஸோ இந்த வந்த டேஸில் வந்து யாருமே வீடியோ எடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் கூகுளில் வந்து ரீட் பண்ணும்போது நிறைய போட்டிருந்துச்சு, அப்படி இப்படி இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. தெரியும் தானே அந்த பிளேஸை பார்த்து நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜோடு நடந்துக்கிட்டால் சரிதான். சிங்கப்பூருக்கே இங்கேருந்து தான் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வந்து இவங்க தயாரிக்கிறாங்களாம். ஸோ இது வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸை கருதப்படுறதுக்கான காரணமே வந்து அது தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் காட்டுச்சு. இதில் வந்து இந்த பிளேஸ் வந்து இங்கேருந்து தான் இங்கே சிங்கப்பூர் முழு சிங்கப்பூருக்குமே ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்து அவங்க அதை ஃபில்டர் பண்ணித்தான் அப்படியே வந்து கொடுக்குறாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது அதை போகலாமா உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கே அதில் டேமில் போயிலும் தான் நினைக்கிறேன். ஓகே, லவோ ப்ரெஸ் பண்ணி போட்டிருக்கா, இல்லை போகலாமா? தமிழ் அண்ணாக்கலாம் பெடஸ்ட்ரியன் சைக்கிளிஸ்ட் வியூவிங் பேட். திஸ் இஸ் அ ஸ்மோக் ஃப்ரீ ஃபெசிலிட்டி. ஓகே, டோட்டல் சிங்கப்பூரே விளங்குது இங்கேருந்து. இங்கே சைட்டில் வந்து அங்கே போட்டுக்கு போகிற இதுவல் அரிச்சரிச்சு எவ்வளோ தூரம் வந்துட்டுன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல. சிங்கப்பூரில் பாருங்கள், எந்த ஒரு வளமுமே இல்லாத ஒரு நாட்டில் எவ்வளோ ஒரு அது சொல்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளை எப்பயும் பார்த்துட்டு இருக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க கூட வளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆனால் வளமே இல்லாதவங்க அதை க்ரியேட் பண்ணி பண்ணி எவ்வளோக்கும் டெக்னாலஜி எவ்வளோக்கும் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இதெல்லாமே தான் பெரிய ஒரு இதாக இருக்குது. இதில் போட்டுக்காங்க பார்த்தீங்களா, டியர் விசிட்டர்ஸ் கார் பார்க் சி நியர் சி சைட் வில் பி பெர்மனன்ட்லி க்ளோஸ் ஃபார் அதர் டெவலப்மெண்ட்ஸ் ஃபார் ஆகஸ்ட் 1. இன்னும் போட்டுட்டு நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் சைக்கிள் பண்ணிடலாம், நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் ஃப்ளாக் சிம்பிளான ஒரு ஃப்ளாக் பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் அண்ட் ரெட் கலரில் போட்டுட்டு அதுக்கு மேலே இது பண்ணி ஒரு மாதப்புரை ஒன்று வச்சு அதில் ஸ்டார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம். இது அப்படியே சுற்றி போகலாமா, இங்கே அங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி போகுது. ஓஹோ, கீழே வந்து அந்த எடுக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, இருங்க போயிட்டுன்னு சரி எடுப்போம். அதில் வந்து கார்ட் மணி தான் அக்செப்ட் பண்ணுது, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கேஷை வச்சாச்சு, ட்ரெண்டுன்னு காட்டுது. என்டர் ஐட்டம் நம்பர் இது எடுக்கலாம். தேங்க்யூ. அதில் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே உள்ளுக்கே வந்து வாங்கிட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி. இதில் வந்து $2 என்று போட்டிருக்கு, பட் $2 வந்து நம்ம போட்டது பின்னால் எடிஷனலாக கேட்குது, அதனால் தேவையில்லை. இதில் வந்து கார்ட் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இங்கேருந்து குடிச்சிருக்கணும் பண்ணுறேன். பாகிஸ்தானில் இந்தியாவில எல்லாம் இந்த $2.50 வந்து நம்ம ஒரு லஞ்சே சாப்பிட்டுறோம். இங்கே எப்படி கோஸ்ட்டாக இருக்குது, சர்வைவ் பண்ணுற கஷ்டம். லாங் டேர்ம் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. எப்படி இருக்கு, வாவ் 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 வாவ், வேற லெவலில் இருக்கு கைஸ். ஷா, இதெல்லாமே ஒரு காலத்தில் சின்ன வயசில் நான் ஃபோட்டோஸில் பார்த்தது. இதெல்லாமே நேரில் பார்க்கக்குள்ள எப்படி இருக்குது தெரியுமா, அப்பா வேற மாதிரி இருக்கா. இந்த கிரவுண்டை கொஞ்சம் பாருங்களே, இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த மெஷினை பார்த்தீங்களா, இந்த இதில் பாருங்கள் ஒட்டோவாக புல் வெட்டிட்டு என்ன பண்ணுது, என்ன ராஜா நீங்கள் பண்ணுறீங்க. இந்த புல் வளரும் தானே, அந்த புல்லை வந்து சைஸாக சரியாக கட் பண்ணுது பாருங்க பா. எல்லாமே மனுஷனே இல்லை, இங்கே வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபார்மசி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மசியில் போனோம்னு சொன்னால் நம்ம தேவையான மெடிசின்ஸை வந்து அதில் என்ன என்ன மெடிசின் சொல்லி காட்டும்,
அதை வந்து டைப் பண்ணி இது கொடுத்ததோடய இல்லை ஃபேஸை டிடெக்ட் பண்ணி என்னையோ செய்யும். ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அந்த பிளேஸுக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன். வாவ் செம்மையாக இருக்கா. கார்டன்ஸ் பை த வே, இங்கிருந்தா முழு சிங்கப்பூரை இமையே பார்க்கலாம். எங்கேயாச்சும் சிங்கப்பூரில் வந்து நார்மலான ஒரு விஷயத்தை ஒன்றையுமே காணல. ஸோ அப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மெமரிஸுக்கு அப்படியே வந்து போகும். இங்கே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா நம்ம சிங்கப்பூருடைய 360 வியூவையுமே பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம், அந்த டொப் இருக்கு இல்லையா, அந்த மோலுடைய அந்த டொப்லையும் வந்து நம்ம போயிட்டு வீடியோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் எப்படி போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். கேசியோ நான் வந்த போகிறவ தான் அதில் போயிடுமான்னு பார்க்கணும். போலீஸ் த போட்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்க போகிறது போலீஸ் யூஸ் பண்ணுறது. சென்டரில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேயில் இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில் பிளிங்காக பிளிங்காக இது பண்ணுது. அது என்னத்துக்கோ தெரியல, யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது என்னத்துக்கு வச்சுருக்குன்னு. இது வந்து இங்கே போட்டு இருக்கு, அப்படியே வந்து அங்கே சைடில் ஒரு ரவுண்டு நடிச்சிட்டு வருவோம். சட்டப்படியாக இருக்குது, நம்ம அந்த இதில் ஏறி தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே ஏறுனா ஃபுல் 360 வியூவையுமே பார்க்கலாம். இருந்தாலுமே நமக்கு அதுக்கு போகிறதுக்கு எலோவ் பண்ணுவாங்களா இல்லை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு தெரியலை. அது தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு அங்கேலையும் பார்த்துக்குவோம். அங்கே பார்த்துட்டு அப்படியே கன்யூ பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இது சைக்கிளிங்க்கு போல் சைக்கிளிங் தான் வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குது, நான் வீடியோஸ்லேயே எல்லாமே வந்து அதிகமாக நினைக்கிறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுதானே. அது ஏன்னு சொன்னால் தெரியாதுன்னா அந்த இடத்துல அது தான் பண்ணணுமா, சில ஷூரிட்டி இல்லாத இடத்துல வந்து அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒன்றாவது டைமில் அந்த இடத்துல தான் போயிட்டு நான் வீடியோஸ் அவங்களுக்கு காட்டினேன். இதால் அப்படியே போகணும். இங்கே பாருங்கள், அவன் அங்கே போயிட்டு இறங்கிட்டு அந்த துண்டில் மீன் பிடிக்கிறான், அவன் ஹாபிக்கு செய்கிறான். அவன் வந்து அந்த பசிக்கு செய்கிறவன் இல்லை, இங்கே வந்து ஹாபிக்கு வந்து ஃபிஷரிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணுறவங்க தான் அவங்க. இங்கே அது கோல் ஃபேஸில் இருக்கிற மாதிரி கொடைக்குள்ள இல்லாமல் இருக்கிறீங்க. இதில் ஃபுல்லாகவே போலீஸ் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. அது ஏன் சொன்னால் நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. சோலர் பார்க், சோலர் பவர் வச்சு எப்படி இருக்குது. ரெண்டு கப்பல்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் சரியா தேவையில்லை. ஓகே கைஸ், ஸோ இதோட வந்து நம்ம வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன், நான் இப்போ எம்ஆர்டி எடுக்க கஷ்டப்பட்டாலுமே கூட அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் இங்கே சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய நேஷனல் டேஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எடுக்கிற டைமில் வந்து நடக்கல, நாளைக்கு தான் நடக்க போகுது. பட் நாளைக்கு நான் எடுக்கிற வீடியோ வந்து 2 டேஸ் கழிச்சு நான் போடுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஏழுமான எல்லா விஷயமே அப்படியே எடுத்து அவங்களை ஷேர் பண்ணிடுறேன். இதுக்காங்கள போக முடியாதுன்னு நினைக்கிறேன், வந்த வழியாலே அப்படியே ரிட்டர்ன் ஆகி போகணும். இந்த டைம் எல்லாமே சன்ரைஸ் இல்லாட்டி சன்செட்டாக ஒரு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அப்படியே இப்படி இருக்கும் தெரியுமா, வேறு மாதிரி இருக்கும். சின்ன கொஞ்சம் இருக்கிற வளங்களை வச்சு இவ்வளோக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே இது சோலை பார்க்குன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக சோலை பேனல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மேலே அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், அதில் அப்படியே அடித்து வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அங்கே சைடில் இருக்குது. ஸோ அங்கே சைடு எல்லாமே நம்ம இப்போ போக போகிறது கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து இதோட வந்து இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அந்த பிளேஸ்க்கு எல்லாமே போயிட்டு கன்யூ பண்ணோம். ஸோ சி யூ கைஸ், பை.